செய்ய முடியும். இயற்கை விவசாயம் தான் செய்யணுங்கிற குறிக்கோள். உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நாம கட்டாயம் இயற்கைக்கு மாறணும் அப்படின்னு சொல்றாரு திருச்சிராப்பள்ளி மம்பத்தை ஏ அருள் பிரகாசம் அவங்க. வாங்க இவருடைய விவசாய அனுபவத்தை கேட்போம். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயத்துல? இப்ப வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க நெல் விவசாயம் வந்து சம்பா பருவம் மட்டும் நான் நடுவோம். வந்து ஏன்னு கேட்டாக்க நம்மளுக்கு வந்து வானம் பார்த்த பூமி, அதாவது எங்கள்கிட்ட போர் கிடையாது, கிணறு மட்டும்தான். புரட்டாசி மாசம் அந்த மழை பெய்யக்கூடிய காலத்துல மட்டும்தான் நாங்க வந்து அந்த சம்பா பயிர் மட்டும்தான் நெல் வந்து பயிர் பண்ணுவோம். கிணத்துல தண்ணி வந்தோடனே நாற்று போட்டு நாங்க வயலடிச்சு நெல் பயிர் நடுவோம். ஒரு தடவைக்கே வந்து நான் எனக்கு தேவையானது 3 வருஷத்துக்குரியான அரு நெல் வந்து நான் எடுத்துருவேன். இருந்தாலும் மழை 1 வருஷம் 2 வருஷம் பொய்த்து போயிட்டாலும் அதுக்கான நெல் வந்து எங்கள்கிட்ட இருக்கும். மழை இருக்கும் போது ஆனா நான் விவசாயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஆசை எப்படி உங்களுக்கு வந்தது? இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஆசை வந்து பாத்தீங்கன்னாக்க, நான் வந்து ஸ்கூல் முடிச்சு வெளியில வரும்போது என்னோட அப்பா வந்து தவறிட்டாரு. அதுக்கு மேல வந்து என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியல. சரி விவசாயம் தான் நம்ம அடுத்து பண்ண வேணும் அப்படிங்கும் போது அதோட தேடல்ல இறங்கும் போது வந்து ரசாயன விவசாயத்துல வந்து உள்ள இடர்பாடுகள், ஒரு மருந்து விற்கிற விலை எல்லாத்துக்காண்டி பார்க்கும்போது இயற்கை விவசாயம் சிறந்ததா இருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு. ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து வியாதி அது மாதிரி, அது வந்து ரசாயன மருந்து உரத்துனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதோட தேடல். ரெண்டாவது நம்மாழ்வார் ஐயாவோட அனைத்து கருத்துக்களையும் கேட்டதுல இருந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். நெல் சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க? ஆடி மாசமே வந்து உழவு ஓட்டி போட்டு வச்சிருவோம். மர ஓட்டுகளா போட்டி காட்டுகளை வந்து நம்ம ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கு அப்புறமா இந்த மழை பெய்யும் போது அந்த ஆற விட்டுறதுக்காக ஓட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து தக்க பூண்டு கணப்ப அது வந்து 9 வகையான தானியங்களை வந்து கலந்து தெளிச்சிருவோம். நாங்க பயிர் வகைகள் எல்லாமே தக்க பூண்டு சணப்ப உளுந்து கொள்ளு தட்டப்பயிறு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துச்சோளம் நெல்லு கூட ஒரு கை அள்ளி போட்டுருவான். உச்சப்பயிறு சோளம் கம்பு கேழ்வரகு எல்லாத்தையுமே ஒன்னா ஒரு தக்க பூண்டு மட்டும் அதிக அளவும் மீதி எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவுக்கு உள்ள கொட்டி வந்து கலந்து ஒன்னா வந்து வயல்ல தெளிச்சிருவான். மழை பெய்யும் போது இது வந்து அப்படியே தலைய ஆரம்பிச்சிடும், நல்லா வளர்ந்து மேல வந்துடும். வய ஓட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியை விட்டு அந்த பூ பூக்குறதுக்கு முன்னாடி வயல்ல வந்து மடக்கி ஓட்டிடுவோம். மடக்கி ஓட்டிட்டு அதுல அப்படியே நெல் பயிரை பிடிச்சி நட்டு விட்டுருவோம். நடும்போது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா வந்து வேர்ல நினைச்சு நட்டுருவோம். நெல்லுக்கு விதையெல்லாம் எங்க வாங்குறீங்க? நெல்லுக்கு விதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நாங்க கடையில வாங்குற சூழ்நிலை ஆயிடுச்சு, ஆனா எங்கள்கிட்ட இல்ல. அதுக்கடுத்த 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எடுத்து அதுல இருந்து என்னோட நெல்லத்தான் நான் வந்து விதை நெல்லா பயன்படுத்திட்டு இருக்கேன். அது வந்து விதை நெல் எப்படின்னாக்க நம்ம வந்து நெல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நெல்லை வந்து முதல்ல வந்து தண்ணியில ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சோண்டு ஒரு 10 லிட்டரு அல்லது 20 லிட்டரு தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிராம் 6 கிராம் உப்பை வந்து போட்டு அதுல வந்து நெல்லை கொட்டிட்டோம்னாக்க பதறெல்லாம் வந்து மேல மிதக்கும். அந்த பதர்களை பூராத்தையும் அரிசி கீழே உள்ள நெல்லுகளை மட்டும் எடுத்து ஊற வச்சு நாத்து போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாட்டு பால் வந்து ஒரு 50 ml சேர்ப்போம். அது மாதிரி எடுத்து வச்சு நாங்க மழை தண்ணியிலேயே ஊற வச்சு நாத்து போட்டு நட்டுருவோம். இந்த வெள்ளாட்டு பால் எதுக்கு சேர்த்துறீங்க? கெட்டியா இருக்கும் வெள்ளாட்டு பால் வந்து. ஆரம்ப காலத்துல இருந்து எங்க வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. நாங்களும் கலந்து சேர்க்கிறோம், அது வந்து முளைப்பு திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி கலந்து செய்யும் போது சரிங்க. இந்த கலை நிர்வாகம் எல்லாம் எப்படி பண்றீங்க? கலை நிர்வாகம் வந்து நம்ம அந்த தக்க பூண்டு தெளிச்சு விட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அடர்த்தியா இருக்கும் போது அந்த கலைகளே வந்து இருக்காது. மேக்சிமம் அதிக அளவு கலை வந்து இருக்காது. கலை இருக்கும், அதிக அளவு கலை வந்து நம்மள்ட்ட இருக்காது. சோளம் வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம கால்நடை தீவனமா போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அசோளம் வந்து பயிர் நட்ட உடனே மேல அள்ளி காட்டுல உள்ள வந்து தெளிச்சு விட்டுருவான். அது வந்து தண்ணியிலே மிதந்துகிட்டே வந்து அதுவே ஒரு பாதி கலைய வந்து கட்டுப்படுத்திட்டான். அதே மாதிரி காட்டுல இருக்க நைட்ரஜன் எடுத்து அது வந்து வேர்வழியா தண்ணிக்கும் கொடுத்து பயிருக்கு ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். அது மாதிரியும் களை கட்டுப்படுத்துறான். ஆனா ஒரு களை கண்டிப்பா எடுப்போம், ஆள் விட்டு தான் எடுப்போம். சரி, பயிருக்கான உரங்கள்லாம் எப்ப தருவீங்க? ஒரு ஏக்கருக்கே வந்து பாத்தீங்கன்னாக்க 600 கிலோ இருந்தா போதும் மண்புழு உரம். நம்ம மாட்டு சாணத்திலே வந்து நம்ம மக்கின இருப்புல இருந்து எடுத்து மண்புழு பெட்டு நம்மள்ட்ட இருக்கு, அதுல வந்து மண்புழு உரம் தயார் பண்ணி வச்சுவோம். நம்ம உழவு ஓட்டின உடனே ஒரு தடவை பயிர் நடுறதுக்கு முன்னாடி அந்த 150 கிலோ வந்து நாங்க அடிவாரமா கொடுத்துருவோம் ஒரு ஏக்கருக்கு. அப்புறம் அந்த களை எடுத்த உடனே ஒரு தடவை கொடுப்போம். அதே மாதிரி பூட்டு வந்து வெளியில வாங்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 55 ல் இருந்து 60 நாள் கழிச்சு பயிர் நட்டதுல இருந்து அந்த தண்டு உருள்ற பருவம்னு சொல்லுவாங்க. அந்த பூட்டு வந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி, கதிர் வந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி அப்ப வந்து ஒரு 150 கிலோ கொடுத்துருவோம். அப்படிங்கிற 450
அதுக்குள்ளாவே நம்மளுக்கு வந்து போதுமானது. முன்னாடியே நம்ம வந்து தக்கமது பசுந்தீவனங்கள் வந்து நம்ம குடுத்துடும் போது மண்ணுக்குள்ள இந்த அளவு இருந்தாலே போதும். இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்க? 900 33 25 300. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.